Hello dear students, I'm your English teacher. I'm very happy to meet you again. I hope that your classes have been going well. So keep listening over all classes. Today, I have to take your fourth unit prose, which is Tight Corners, written by Edward Verrall Lucas. First, we should know about the author Edward Verrall Lucas. Edward Verrall Lucas was an English humorist, essayist, playwright, biographer, publisher, poet, novelist, short story writer, and editor. Born to a Quaker family on the fringes of London, Lucas began work at the age of 16, apprenticed to a bookseller. After that, he turned to journalism and worked on a local paper in Brighton and then on a London evening paper. He was commissioned to write a biography of Bernard Parton, the Quaker poet. This led to further commissions, including the editing of the works of Charles Lamb. Lucas joined the staff of the humorous magazine Punch in 1904 and remained there for the rest of his life. He was a prolific writer, most celebrated for his short essays, but he also produced verses, novels, and plays. In this lesson, E.V. Lucas discussed critical situation with his friends. Generally, people are caught in the tight corners, physically or mentally. One of his friends starts to narrate a situation where he was tight cornered mentally. He with his friend went to a famous actioner house and he faced a difficult situation. And he narrates the story of how he was rescued from the humiliation at an action house by a sudden stroke of luck. Let's see the full view. In this lesson, E.V. Lucas, our the tight corners of the lesson, டைட் கார்னர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா பீப்புள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, அதாவது ஃபிசிக்கலியா இல்லை மென்டலியா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, ரெண்டு அந்த ஃபிசிக்கலி மென்டலி அதை பற்றி வந்து டோட்டலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒன் ஆஃப் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஆப்பன் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த ஆப்பனை வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அவர் சொல்ல வர்றாரு, அவரே நரேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹவுஸுக்கு போகிறாரு. ஆக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏலம் விடுற ஒரு ஹவுஸு, சரிங்களா? ஸோ ஏலம் விடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கிளாசிக்கான இருக்கிற அந்த திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த திங்ஸை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ் இருக்கும், ஆஷன் ஹவுஸு. அந்த ஏலம் பண்ணுறதுக்கான அந்த ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஹேப்பன் நடக்குது. அங்கே ஒரு அந்த ஹேப்பன்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் எப்படி ரெஸ்கியூ ஆகிறாரு, எப்படி ஓவர் கம் ஆகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் சொல்ல வராங்க. ஸோ நாம பார்க்கலாம். The talk was running on the critical situations in which we had found ourselves, those of us whose lives were adventurous enough to compromise any. One man had been caught by the tide in Brittany and escaped by the skin of his teeth, and another had been on the elephant when a wounded tiger charged at it. A third had been at the top story of the burning house, and fourth was torpedoed in the war. So in the story வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன்ஸ், அதாவது நரேட்டர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீப்புள் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்படின்றத பற்றி அவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரிட்டனி அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற அந்த கடல், சரிங்களா? ஸோ அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, மூழ்கிடுறாரு. ஸோ மூழ்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து அவரோட பல்லு மூலமாக
அவரோட பல்லு வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதிலிருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு, அந்த கடல்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அந்த பல் மூலமாக அவர் வந்து ஒரு போட்டை பிடிச்சோ இல்லை சம்திங் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காரு, எஸ்கேப் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லி, சாவிலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடுறாருன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஊண்டட் டைகர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஊண்டடு காயம்பட்ட ஒரு டைகர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுது. அவன் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு சொன்னால், யானை மேலே ஏறி என்ன பண்ணுறான்னா எஸ்கேப் ஆகிறான். அந்த எக்ஸாம்பிளையும் என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு. ஸோ இது நம்ம லைஃப்லேயும் நமக்கு நிறையா நடந்திருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஸோ அந்த ஸ்பீடாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வரலாம், ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், வளைக்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கேப்பில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இடிக்கிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதில் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து டோட்டலாகவே வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாகவே பற்றிட்டு எரியுது. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றிக்கிட்டு எரியும் போது அதில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மேலே டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அந்த சீலிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெரஸுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ அதை பற்றியும் ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்கிறாரு. தென் அது ஃபோர்த் ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னா, ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டோர்பீடட், அதாவது டோர்பீடர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்மூழ்கி குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வர குண்டு, சரிங்களா. ஸோ அந்த வாரில் அந்த குண்டுலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வாரில் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லும்போது பெரிய விஷயந்தான். பட் அதுலேருந்து இவர் எஸ்கேப் ஆகிருக்காருன்னு சொல்லும்போது அந்த மாதிரி சில விஷயத்தை இவர் வந்து எல்லாருமே வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். But you all talk, said one of the company, as though tight corners were always physical efforts. Surely, they can be tighter when they are mental. The tightest corner I was ever in was at Christie's. Christie's? Yes. I had been lunching rather well at a club in St. James Street with an old friend from abroad, and pausing along King Street afterwards, he persuaded me to look in at the sale room. The place was full. They were selling Barbie's own pictures and getting tremendous sums for each, 2,000, 3,000 for little bits of things. Forest scenes, pools at evenings, shepherdess, the regular subjects. Ipo adula orthar vandu ipo solrar enna solrar appdinu vandu pathina avaroda friends ellame vandu pathina ஒரு பீப்புள் வந்து காமன் பீப்புள் எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, எப்படி அவங்க டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாரே தவிர, சொன்னாங்களே தவிர, மென்டலியாக யாரும் அந்தளவுக்கு வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்றத சொல்லவே இல்லை. பட் அவரோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த மாதிரி ஒரு மென்டலியாக ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன், அது என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டீஸ் ஹவுஸ். ஸோ கிறிஸ்டீஸ் ஹவுஸ்ன்றது இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கிறிஸ்டீஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹவுஸ், ஏலம் விடுற ஒரு அதாவது அப்ரூவ்டு ஆக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் நம்ம, சரிங்களா. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா லண்டனில் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, லஞ்சுக்காக அவரோட ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லஞ்சுக்காக போயிருக்காங்க. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த கிங் ஸ்ட்ரீட்டை பாஸ் பண்ணும்போது அப்போ வந்து இந்த கிறிஸ்டி ஹவுஸை பார்த்துட்றாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பல் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சேல்ஸ் ரூமுக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரை கூட்டு உள்ளார போகிறாரு. உள்ளார என்ட்ரி ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆக்ஷன் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, ஒரே க்ரௌடாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஆக்ஷன் ஹவுஸில். எந்த மாதிரி செல் பண்ணிட்டுருக்காங்கன்னா பாபிசனோட பிக்சர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் சீன்ஸு, பவுல்ஸு, அதாவது ஈவினிங்கு, இந்த மாதிரி சீனரிஸு.
ஸோ இது எல்லாமே ரெகுலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆனால் அங்கே கேட்குற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் வந்து எல்லாமே ஏலம் கேட்டுட்ருக்காங்க. 2000, 3000 அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஏலத்தொகைக்கு தான் கேட்டிருக்காங்களே தவிர மற்றது எல்லாமே சப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக சப்ஜெக்ட் தான், ஆனால் அது வந்து அதிகமாக அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க ஏலத்துக்கு கேட்டுட்ருக்காங்க. Nothing went for 3 figures at all. Well, we watched for a little while and then I found myself bidding 2 just for fun. I had exactly 63 pounds in the bank and not enough securities to borrow 500 on. And here I was nodding away to the auctioneer like a plutocrat. My friend said to me, "You will get caught." "No, I shan't," I said, "I'm not going to run any risks." இந்த மாதிரி நார்மல் சப்ஜெக்ட் வித்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே 2000, 3000 போயிட்டு இருந்தாலும் பட் மச் மோர் பெரிய ஃபிகர்ஸ் 3 figures அவங்க போகவே இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, லிசன் பண்ணுறாரு, அங்கே என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. ஸோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இவருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது அப்படின்னு சொன்னால், ஸோ நாமும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. பட் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்கிறது என்னமோ அவரோட பேக்கெட்டில் வந்து 63 pounds மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து அவர் பிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூடமே அவர்கிட்ட பைசா கிடையாது. ஸோ ஈவன் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு அசட்டுமே கிடையாது. ஒரு பேங்க்லேருந்து நமக்கு ஒரு 500 pounds வந்து வாங்கணும், பாரோ பண்ணணும் அப்படின்னா கூடமே அவர்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து அசட்டே கிடையாது. ஸோ டோட்டலாகவே இவர்கிட்ட பணமே கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு ஆசை வருது, நாமளும் கேட்டு பார்ப்போமே, எல்லோரும் கேட்குறாங்க நாமளும் கேட்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கேட்கறதுக்கு ஆசைப்படுறாரு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அப்படியே நார்மலாக இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அவரும் பண்ணுவார் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, தலையாட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லிசன் பண்ணுற மாதிரி பெரிய பணக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, தலையாட்டிகிட்டே இருக்காரு. ஸோ உடனே அந்த டைமில் அவர் அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, வேணாம் கேட்காத, அது பெரிய ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை வந்து அலர்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே இல்லை, நான் அந்தளவுக்குலாம் வந்து ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன், நான் அந்தளவுக்கு போயிட மாட்டேன், ஸோ சும்மா நான் லைட்டாக கேட்டுட்டு ஒரு ஃபன்னுக்காக கேட்டுட்டு நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்டை அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபார் எ லாங் டைம் ஐ டிடின்ட் அண்ட் தென் ஏ பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் எ ஷார்ட் ரெட் ஃபேஸ்டு மேன் இன் எ நியூ டாப் ஹேட் some well-known dealer who had bought quite a number electrified the room by starting the bidding at the figure of a little higher than any that he had yet given or that anything had reached. Although the previous lads had run into 4 figures, they had all been modestly started at 50 guineas or 100 guineas. With a gradual crescendo to which I had often been safely contributing. But no sooner was the new picture displayed than the dealer made his sensational bid. 4,000 guineas, he said. There was a rustle of excitement and at the end of it I heard my own voice saying, "And 50. A terrible silence followed during which the auctioneer looked inquiringly first at the opener and then at the company generally. To my surprise and horror, the red-faced dealer gave no sign of life. I realized now, as I ought to have done at first, that he had shot his bolt. So இப்போ வந்து ஆத்தர் வந்து ரொம்ப நேரமாக இதே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஏதாவது மற்றவங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டிங் கேட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு 50, 100 ஸோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு அப்படி மற்றவங்க அதுக்கப்புறம் கேட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதனால் லைட்டாக சும்மா கேட்குற மாதிரி கேட்டுட்டு கம்மி இருந்துருவார். ஸோ இதே அவர் வந்து ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பிக்சரை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஷோ பண்ணவுடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ரெட் ஃபேஸ் இருக்கிற ஒரு தலையில் வந்து ஹேட் வச்சுருக்க அதை தொப்பி வச்சுருக்கிற ஒரு டீலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹோல்சேல் டீலர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறையா திங்ஸ்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டீலர்னு வச்சுக்கலாமே. ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா
அந்த அந்த பிக்சரை ஷோ பண்ணவுடனே ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த பிட்டிங்காக கேட்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அமௌண்ட்டுனா 4000 கினியாஸ் வந்து கேட்குறாரு. ஸோ எல்லாமே வந்து 100 அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 digits அவர் அவருடைய பிட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமே வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. ஸோ நம்ம நரேட்டரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் யூஸ்வலாக நாமளும் கேட்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இது ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டுன்றது இவருக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கேட்குறாரு 4050 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படி கேட்டுறாரு. ஸோ கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸ் ரூமுமே வந்து என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. எல்லோரும் இவரை வந்து திரும்பி பார்க்குறாங்க, யாரா கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஏற்கனவே அந்த ஷார்ட் மேன் கேட்டதே வந்து பார்த்திங்கன்னா 4000 பெரிய அமௌண்ட்டு, அதை விட இவர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டுட்டாரே ஒரு 50 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ சைலண்ட் ஆனோடனே நாமளும் வந்து 50 தானே, வேறு யாராவது கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும்போது அதே டைமில் வந்து ஆக்ஷனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை ஏழை விடுறவங்க வந்து அவரை பார்க்குறாரு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஒரு பிக்சரை சம்திங் எந்த திங்ஸாக இருக்கட்டும் அது முடிக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 times என்ன பண்ணுவாங்க, பிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக யாராவது கேட்கணுமா கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆக்ஷனர் இவரை பார்த்து சொல்கிறாரு, அப்புறம் வந்து ஏற்கனவே கேட்டார் இல்லையா அவரையும் பார்க்குறாரு, அப்புறம் நார்மல் பீப்புளையும் பார்க்குறாரு. ஸோ பார்க்குறாரு யாராவது கேட்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறாரு, ஆனால் யாருமே கேட்கல. ஸோ அவர் ஃபைனலாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த பிக்சரை அவருக்கு தான், நரேட்டரோட ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் அவருக்கு வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, என்னடா நம்ம எப்பயுமே யூஸ்வலாக கேட்டுட்டு நம்மளை அதுக்கப்புறம் யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம், ஆனால் இப்போ யாருமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது என்னென்னா அவர் கேட்டது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, அது யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றது அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு ரியலைஸ் பண்ணுறாரு. My heart stopped, my blood congealed. There was no sound but a curious motor noise from my friend. Turning for some kindly support to my friend, and I found that he had left me, but not as I feared at the moment from baseness, but as I afterwards discovered, in order to find a remote place in which to lean against the hall and laugh. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து அந்த ஃபைனலாக அவருக்கு அதுதான் அவர் வந்து கேட்ட அந்த 50 கினியாஸ் கேட்ட உடனே ஃபைனலாக வந்து ஆக்ஷனர் வந்து என்ன பண்ணிடுறாரு அவருக்கு தான் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாரு ஃபைனலாக அந்த ஒரு சுத்தியை வச்சு தட்டுவாங்க இல்லையா, ஹேமர் வச்சு தட்டுவாங்க இல்லையா, அதை தட்டி என்ன பண்ணிடுறாரு ஃபைனல் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து ஆத்தருக்கு வந்து பார்த்தோன்னா அது ஆத்தரோட ஃப்ரெண்டுக்கு வந்து டோட்டலாகவே ஹார்ட்டே அதாவது இதையுமே நின்று போன மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த பிளட்டெலாம் வந்து அப்படியே ரொம்ப வந்து இதாகிடுச்சு, கன்சீல் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா உறஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இதையும் நின்று போச்சு, ரத்தம் ஓடாமல் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. டோட்டலாகவே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். ஏன் அப்படின்னா, ஏன்னா இவர்கிட்ட தான் அமௌண்ட்டே இல்லையே. ஸோ அமௌண்ட் இல்லைன்னு சொல்லும்போது அவர் எப்படி வந்து பார்த்தோன்னா 4050 கினியாஸ் வச்சு வாங்க முடியும். ஸோ அதை நினச்ச உடனே அவருக்கு வந்து டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுறாரு. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தோன்னா அவரோட ஃப்ரெண்டை நோக்கி அவர் வந்து சப்போர்ட்டுக்கு பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்கே இல்லை. ஸோ அது அவர் ஒரு வேளை என்ன நினச்சிட்டாரு, ஸோ நாம் ஏதோ தப்பு பண்ணதுனால பாவோம் பைசா கீசா வாங்கிறதுக்காக வெளியே போயிருப்பான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ண அந்த ஒரு ஃபூலிஷான விஷயத்தை நினச்சி அங்கே சிரிச்ச அசிங்கமாயிடுமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸ்லேயே கொஞ்சம் தள்ளி எழுந்திரிச்சு போய் ஒரு வேறு ஹாலில் போய் சிரிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டு. ஏன்னா இவர் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா காசே இல்லை இல்லையா, ஸோ காசு இல்லாதப்ப இந்த மாதிரி கேட்டு மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா அவர் நினச்சி சிரிக்க அங்கே சிரிக்க முடியாமல் வேற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு சிரிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வந்து போய் அவர் சிரித்து பயங்கரமாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அவரோட பிளேஸுக்கு வந்திருக்காரு. அதே டைமில் வந்து பார்த்தோன்னா நரேட்டரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனசு வந்து நொந்து போய் என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் உட்காந்துருக்காரு.